ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது காதல் கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸுமே ஆட்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம காதல் கதை ஸ்கிரிப்டோட எபிசோட் 208 பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிரிப்டுக்கு போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் தேவா எஸ்டேட். விமல் ஏதோ சொல்ல வரான், பட் தேவா விடாமல் வேலையை பார்க்க சொல்கிறார். விமல் பயந்துட்டே, சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தேவா, நான் இருக்க மூடில் எனக்கு எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை, சைலண்டாக போயிடு, இல்லை அடி வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்ல, அடிக்க நானும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீவ்ஸை ஃபுல் பண்ணுறாரு. விமல் பயத்தில் அங்கேருந்து போயிடுறான். ஃபியூ மினிட்ஸில் ஜான்வி ரெடி ஆகி வரான். டிஜே அண்ட் காட்ஸ் காரில் கோயம்புத்தூர் போகிறாங்க. சீன் ஷிஃப்ட்டு ராகுல் ஆட்டோமொபைல் கம்பெனி. எல்லோரும் கான்ஃபரன்ஸ் ரூமில் இருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லோரும் ராகுலை க்வெஷ்சன் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவரால் சமாளிக்க முடியல, பாரவும் கஷ்டப்படுறான். அப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஆதி தான் வராரு. நார்மல் நேவி ப்ளூ ஷர்ட் தான் போட்டிருக்காரு, ஆனால் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். பாரு கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகி அவரே பார்க்குறா. ஃபியூ செகண்ட்ஸில் ரியாலிட்டி வரா. பாரு மைண்ட் வாஸ், பார்வதி இப்போ என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக பாரு. ஆதி பாரு அண்ட் ராகுலை உட்கார சொல்லி கண்ணை காட்டுறாரு. அவங்க போய் உட்காடுறாங்க. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் விடாமல் பேசிகிட்டே இருக்காங்க. ஆதி டு ஷேர் ஹோல்டர்ஸ், இது ஒன்றும் ஃபிஷ் மார்க்கெட் இல்லை, மேனஸோட பிஹேவ் பண்ணுங்கள். அவங்க எல்லோரும் சைலண்ட் ஆகலை. ஆதி டென்ஷன் ஆகிறாரு. அவரே அறியாமல் பழைய ஆட்டிடியூட் எட்டி பார்க்குது. கோவமாக டேபிளை தட்டுறாரு. எல்லாருமே பயந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆதி கோவமா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலே யாராவது எதுனா பேசுனா நான் ராகுல் மாதிரி பொறுமையால இருக்க மாட்டேன், என் ரியாக்ஷனை வேறு மாதிரி இருக்கும். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆதி ராகுலை பார்த்து, என்ன ப்ராப்ளம் ராகுல் அப்படின்னு கேட்குறாரு. ராகுல், சேல்ஸில் தான் சார் ப்ராப்ளம், மேனுஃபேக்சர் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் சேலே ஆகலை, இப்போவே 7 crores லாஸ். ஆதி ஷாக்கா, வாட் அப்படின்னு கேட்குறாரு. ஷேர் ஹோல்டர்ஸ், ஆமாம் சார், காம்படிஷன் ஹெவி ஆகிடுச்சு, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாம் போயிடுச்சு. ஆதிக்கு ஒன்றும் புரியலை. ஷேர் ஹோல்டர்ஸ், இதுக்கு ஒரே வழி கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுங்கள். ராகுல் அண்ட் பாரு ரொம்ப சேட் ஆகுறாங்க. ஆதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபைலில் தூக்கி டேபிளில் போடுறாரு. கோமா, லாஸ்ட் இயர் இதே டைமில் 75 crores டேர்ன் ஓவர், அதனால் என்ஜாய் பண்ணிங்கல்ல, இப்போது 7 crores தானே லாஸு, உடனே அமௌண்ட்டு செட்டில் பண்ணிவிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, இதுதான் உங்கள் பிஸ்னஸ் எத்திக்ஸா? ஷேர் ஹோல்டர், எங்களுக்கு நீங்கள் எத்திக்ஸ் டீச் பண்ணாதீங்க சார், வி நோ வாட் வி ஆர் டூயிங். ஆதி, அஃப்கோர்ஸ் யூ நோ, பட் யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக் நோயிங்லி. ஷேர் ஹோல்டர்ஸ் டென்ஷன் ஆகுறாங்க. ஷேர் ஹோல்டர், நீங்கள் படித்தா சாஃப்ட்வேருக்கும் ஆட்டோமொபைலுக்கும் என்ன சார் லிங்க்கு, உங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி? பாருக்கு கோவம் வருது. ஆதி கூலா, இன்றைக்கு தேர்ஸ்டே, நெக்ஸ்ட் வீக் இதே தேர்ஸ்டே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ராகுல் ஆதி சொன்னதை வச்சு ஃபெய்த்தோட ஷேர் ஹோல்டர்ஸாக 1 week பொறுமையாக இருக்க சொல்கிறாரு. அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. இன் ராகுல் கேபின். ஆதி, ஹேய், நம்மக்கிட்ட இல்லாத அமௌண்ட்டா, எதுக்கு மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ராகுல், எல்லாருமே டெவலப் ஆகணும், அதனால தான் சார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. பாரு, இப்போ பாஸ்ட் பற்றி பேசி யூஸ் இல்லை, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அதை பற்றி யோசிப்போம். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆதிக்கு அகைன் ஹெட்டேக் வர மாதிரி இருக்குது. பாரு முன்னாடி காட்டிக்கக்கூடாதுன்னு பார்க்குறாரு. இமீடியட்டாக, ஆதி நான் அப்பார்ட்மெண்ட் கிளம்புறேன், நீ சேல்ஸ் டீமில் பேசிட்டு வா சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. பாரு அண்ட் ராகுலுக்கு ஒன்றும் புரியலை. ஆதி அப்படியே டாக்ஸி இல்லை அப்பார்ட்மெண்ட் போகிறாரு. பாரு சேல்ஸ் டீமோட மீட்டிங் அட்டன் பண்ண போகிறான். சீன் ஷிஃப்ட்டு டிஜே. தேவா அண்ட் ஜான்வி சென்னை ரீச் ஆகிட்டாங்க. ஏர்போர்ட்லேருந்து காரில் ஐடி மினிஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க. இன் ஐடி மினிஸ்டர் ஹோம் உள்ளே போகிறாங்க. மினிஸ்டர் அண்ட் ஃபேமிலி இருக்காங்க. ஜான்வியை பார்த்த உடனே மினிஸ்டர் ஒய்ஃப், அவங்க கிராண்ட் சில்ட்ரன் எல்லாரும் அவங்க கிட்ட வராங்க. தேவாக்கு ஒன்றுமே புரியல. மினிஸ்டர் ஒய்ஃப், நீ தானம்மா நீத்து காக்குச்சியில் ஒரு ஃபேமிலியை காப்பாற்றுன? தேவாக்கு ஒன்றும் புரியல. ஜான்வி தயங்கிட்டே, இல்லை நான் மட்டும் இல்லை ஆண்டி, எல்லாரும். மினிஸ்டரோட ஒய்ஃப் இன்டர் பண்ணி, எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் நீ மட்டும் தானே தைரியமாக போய் அவங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்த. தேவா லோட் ஒன்று விமல் கிட்ட, ஏய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறான். விமல், அதுதான் சார் நேத்துலேருந்து சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தேவா முறைக்கிறார். விமல் சைலண்ட் ஆகிறான். ஜான்வி எதுவும் பேசலை, ஸ்மைல் பண்ணுறான். மினிஸ்டர், இந்த பொண்ணுக்காகவே உங்கள் டெலிகாம் கம்பெனி ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணுறேன் தேவா, நீங்கள் வேணா ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் அப்ரூவ் பண்ணுறேன். தேவாவுக்கு ஒன்றும் புரியலை. மினிஸ்டர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஜான்வியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. மிஸ்டர் டாட்டர், நீங்கள் இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டு 1 day night இங்கே தான் ஸ்டே பண்ணணும். தேவா ஷாக் ஆகி, ஐ எம் சாரி, அதெல்லாம் வேண்டாம். மினிஸ்டர் டாட்டர், அஃபிஷியல் மீட்டிங்கை அப்பா வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நாங்களே இரிட்டேட் ஆனோம், பட் இதில்
ஜான்வியை பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. வி ஃபீல் ரியலி கிளாட். அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறோம் ப்ளீஸ் சார். அங்கே இருக்க கிட்ஸ் கூட ப்ளீஸ் அங்கிள் கேட்கவே தேவா வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்கிறாரு. அப்படியே நைட் ஆகுது, எல்லாரும் டின்னர் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஜான்வி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா பேசுகிறான். டிஜேக்கு ரூம் அண்ட் விமலுக்கு செப்பரேட் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தேவாக்கு யார் கூடவும் மிங்கிலாக இஷ்டம் இல்லை, இருக்க கூட பிடிக்கல. ஸோ ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணி விமலை வர சொல்கிறாரு. விமலும் வரான். தேவா கடுப்பா, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர், வை டு தி பிளேஸ் சார் அப்படின்னு கேட்குறாரு. விமல், இன்றைக்கி ஒரு ஃபேமிலி உயிரோடு இருக்க ரீசன் மேடம் தான் சார். தேவா அரிச்சலா, ஏய் சீரியல் சினிமா மாதிரி இழுக்காத, என்ன நடந்ததுன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு. காக்குச்சி வில்லேஜில் எவ்ரி மந்த் தேர்ட் வீக் ஹெல்த் கேம்ப் நடக்குமா, அதை ஆர்கனைஸ் பண்ணுற என்ஜிஓலேருந்து மேடம் போய் பார்த்துப்பாங்களாம். நேற்று நடந்திருக்கு. அப்போ வில்லேஜில் ஒரு வீட்டில் கெரோசின் லீக் ஆகி இருக்குது, அது தெரியாமல் நெருப்புப்பட்டு வீடு ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, ஒரு குழந்தை, ஹேண்டிகேப்ட் ஹஸ்பண்ட் மட்டும் மாட்டியிருக்காங்க. மேடம் தான் ஃபயர் சர்வீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உள்ளே போய் எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ஜிஓ ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதே வில்லேஜில் வேறு வீட்டில் ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. அவங்க காப்பாற்றினதை வீடியோ எடுத்திருக்காங்க, அது வைரலாக கிடச்சி சார். அவங்க தைரியத்தை அப்ரிஷியேட் பண்ணதால் தான் பண்ணாத ஆளே இல்லை. அதான் மினிஸ்டர் அண்ட் ஃபேமிலி மேடம் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுறத பெருமையாக நினைக்கிறாங்க. ஜான்வி மேடம் தான் டாக் ஆஃப் த டவுன். தேவா என்ட்ரி பண்ணி சொல்லிட்டல கிளம்பு, ஆனால் வெளியில் அனுப்பிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப மிக்சட் ஃபீலிங்ஸில் இருக்குது. அப்படியே பெட்டில் உட்காந்துட்டுருக்காரு. ஜான்வி வரா, சீன் ஷிஃப்ட்டு ஏபி அப்பார்ட்மெண்ட். பாரு மீட்டிங் முடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் வரா. டோர் நாக் பண்ண போகிறா, ஆனால் ஓப்பனில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே புரியாமல் உள்ளே போகிறா. ஆதி லிவிங் ரூமில் தூங்கிட்டுருக்காரு. பாரு மென்பஸ், இவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டாரே, என்ன அச்சீவ் இருக்குது யோசிச்சுட்டே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து டின்னர் ரெடி பண்ணிவிட்டு அவரை எழுப்ப போகிறா. பாரு ஆதி, எழுந்துருங்க டின்னர் சாப்பிட்லாம். அவர் எழுந்துக்கல, தலையை தொட்டு பார்க்குறா, ஃபீவர்லாம் இல்லை. ஆதி எழுந்துக்கிறாரு. ஹெட்ஏக்னால் கொஞ்சம் டயர்டாக இருக்காரு. பாரு டாக், டோர் கூட க்ளோஸ் பண்ணாமல் இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டீங்க, என்ன ஆச்சு? அது தயங்கிட்டே, இல்லை அது டயர்ட் தான். பாரு ஓகே டின்னர் சாப்பிட்லாம் வாங்க சொல்லிட்டு எழுந்துக்கிறா. ஆதி எழுந்துக்கிறாரு, ஆனால் அவரால் நடக்க முடியாமல் விழ போகிறாரு. பாரு டென்ஷனாக பிடிக்கிறா, நர்வஸோட, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏதாவது கால் அடிபட்டிருக்கா? ஆதி, இல்லை டயர்ட் தான், சாப்பிட்ட சரியாகிடும். பாரு அதே நர்வஸ்னஸோட அவரை கூட்டிகிட்டு போகிறா. டின்னர் டிஷ்ஷை சர்வ் பண்ணிவிட்டு பிளேட்டு கொடுக்குறா. ஆதி கை ஷிவர் ஆகுது. டிசினஸோட இம்பாக்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவளுக்கு பயமாக இருக்குது. ஆதி பிளேட் வாங்க போகிறாரு. பரவாயில்ல நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அவளை ஊட்டி விடுறான். அப்புறம் அவளும் சாப்பிட்றான். அவளை தூங்க வச்சுட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஆதி பேசுகிற சவுண்ட் கேட்குது. பாரு புரிய அம்மா கிட்ட போகிறான். அவர் தூக்கத்தில் அம்மான்னு சொல்லிட்டுருக்காரு. பாரு மைன் வாய்ஸ், ஆங்கிரி பேர்ட் டீயில் மிஸ் பண்ணுறாரு போல், அவங்கள பேச வைப்போம். நினச்சிட்டே அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறான். அருண் பிக் பண்ணுறாரு. கேஷுவலாக பேசிக்கிறாங்க. அப்புறம் அகிலா வராங்க. பாரு நீங்கள் ஆங்கிரி பேர்ட் கிட்டே பேசுங்க, தூக்கத்தில் அம்மான்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ அகிலா ஃபன்க, அவன் என்ன சின்ன குழந்தையா, தூக்கத்தில் பேசுகிறான் போல அப்படின்னு சொல்ல, பாரு கோமா, எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அம்மா சேஞ்ச் ஆவாங்களா, அருண் என்ன குழந்தையா, நீங்கள் எதுக்கு அவர் கூட போனீங்க? அகிலா, பார்வதி நான் சும்மா, ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க, அவர் உங்களை மிஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை எமோஷன்ஸாக டீஸ் பண்ணுறீங்க. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. அவரை நானே பார்த்துக்கிறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அகிலா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஆதி பக்கத்தில் போய் உட்காடுறான். ஆதி எழுந்துருங்க, அவரை எழுப்புறா. அவரும் எழுந்துக்கிறாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆதி சமாளிப்பா, ஒன்றும் இல்லை. பாரு அப்புறம் தூக்கத்தில் ஏன் அம்மானு சொல்லிட்டு இருந்தீங்க? ஆதி புரியாமல், அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. பாரு ஆமான்னு சொல்கிறா. ஆதி மைன்வாய்ஸ், எனக்குள்ளே என்ன நடக்குது, செட்டில் ஆன ஃபீலிங்ஸ் எல்லாம் ஏன் அகெயின் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பாரு ஆதி கையை பிடிக்கிறா. ஆதி அவளை பார்க்குறாரு. ஹக் பண்ண சொல்கிற மாதிரி கை நீட்டுறா. ஆதி யோசிக்கிறாரு. முறைச்சிட்டே பாரு ஃபைட்டை நாளைக்கு கூட கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட எடுத்து ஹக் பண்ணிக்கிறா. ஆதியும் ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி மைன்வாய்ஸ், எனக்கு பெயினை விட நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சால் நீ தாங்க மாட்டேன், அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது குட்டிமா அப்படின்னு நினைக்கிறார். பாரு மைன்வாய்ஸ், சம்திங் இஸ் ராங், ஆங்கிரி பேர்ட் ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.